பாலாடி ரயில் தண்டவாளத்தில் நள்ளிரவில் கிடந்த லாரி டயர் கன்னியாகுமரி ரயில் 40 நிமிடம் தாமதமாக சென்னை சென்றது. ரயிலை கவிழ்க்க சதியாயின போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வண்டி எண் 12643 என்ற ரயில் நேற்று இரவு சென்னைக்கு செல்வதற்காக புறப்பட்டது. திருச்சி ரயில்வே சந்திப்பிற்கு 12:30 வந்த ரயில் அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்டது. அப்போது பிச்சாண்டார்கோவில் ரயில் நிலையம் தாண்டி வாலாடி ரயில் நிலையம் இடைப்பட்ட பகுதியில் தண்டவாளத்தின் நடுப்பகுதியில் 2 பெரிய டயர்கள் இருந்துள்ளன. அதிவேகத்தில் வந்த கன்னியாகுமரி ரயில் டயரின் மீது ஏறியதில் ரயிலின் சக்கரத்தில் சிக்கி அந்த பகுதியிலேயே ரயில் நின்றது. இதனால் ரயிலின் குழாய் ஓரிடத்தில் பழுதடைந்தது. நள்ளிரவு 1:05 நிறுத்தப்பட்ட ரயில் 1:45 சரி செய்யப்பட்டு 40 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக விருத்தாசலம் இருப்பு பாதை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிவண்ணன் விசாரணை செய்து வந்த நிலையில் அப்பகுதியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரபாகரன் தற்போது விசாரணை செய்து வருகிறார். கடந்த 31 தேதி மேலவாளாடி ரயில்வே டிராக் அருகில் பாலத்தின் கீழ் சாலை பணிகள் செய்வதற்காக JCB மூலம் குழி தோண்டியுள்ளனர். அந்த சமயத்தில் மணலுக்கு அடியில் இருந்த ரயில்வே டிராக் சிக்னல் கேபிள் பழுதடைந்ததால் ரயில்வே சிக்னல் வேலை செய்யவில்லை. இதுகுறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை செய்து அடையாளம் தெரியாத JCB ஓட்டுநர் மீது ரயில்வே காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து மேலவாளாடியில் வசிக்கும் பிரபாகரன் என்பவர் 4 நபர்களுடன் ரயில்வே காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஆகையால் பிரபாகரனுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்திலும் அல்லது மர்ம நபர்கள் ரயிலை கவிழ்க்க சதி செய்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை செய்து வருகின்றனர். ரயில் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.